ஜூன் மாத ராசி பலன்களை மீன ராசிக்காரர்கள் பார்க்கும்போது, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கார். எங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க, மீன ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நல்ல பலன்களே அனுபவிக்க முடியலங்க சார். என்ன சார் காரணம்? ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உள்ள குரு ராகுவோடு கூடியிருக்காரு, அதனால் நல்ல பலன்கள் இப்போதைக்கு இல்லை. ஒரு ரெண்டு மாதங்களுக்கு தன ரீதியான விஷயங்கள் அப்படியே ஒரு போராட்டம் தான் இருக்கும் பொருளாதார விஷயங்களில். ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியாக விரைய சனியாக வந்துட்டார் சனி பகவான், அப்போ எதே பிரச்சனை கொடுப்பாரா அதெல்லாம் நினைக்கும் தேவையில்ல. சுபவிரயம், ஏதேனும் சுபவிரய செலவினங்கள் திருமண சமமான விஷயங்களில், வீடு வண்டி வாகனம் வாங்குறதுல சுபவிரய செலவை தான் ஏற்படுத்துவார். ராசிநாதன் குரு ரெண்டாம் இடத்துல இருந்தால் ராகுவோட கூடினதுனால கொஞ்சம் அப்படியே தடையை ஏற்படுத்துவார். ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் உபஜய ஸ்தானத்தில், ஜூன் மாதம் 15ஆம் தேதி ராசிக்கு 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வருவார். 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரும்போது வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்களில் கடன் ஏற்பட்டு ஒரு விஷயத்தை வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இதுமாரி கடனால் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், அதே இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். 5ஆம் இடத்துல ஒரு நீச்சக்கிறவங்க பூர்வீக விஷயங்கள் ஏதாவது தடை தாமதம் கொடுப்பார், குழந்தை விஷயங்கள் ஏதாவது நோய் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது எல்லா விஷயத்துலையும் சேஃப்டி தான், அதனால் அது வந்து அந்த குருவே எல்லாத்தையும் வழிநடத்துவார். திருமண சமமான விஷயங்கள் கூட ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்காரு, இந்த மாதத்துக்கு திருமணத்தை முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையாது. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகணும். சிம்மத்துக்கு எப்போ பெயர்ச்சி ஆகிறார் சார்? ஜூன் மாதம் 30ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அதேமாரி ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் 3ஆம் இடத்துக்கு வந்தார்னா நல்லதுங்க. 3ஆம் இடம் அடுத்து 4ஆம் இடத்துக்கு ஆட்சிங்க நிலைக்கு வருவார் ஜூன் மாதம் 24ஆம் தேதி. அதுக்கு பிறகு தாங்க திருமண விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசிக்கு 4ல் வந்து சுகஸ்தானத்தில் ஆட்சி ஆகுவார். அப்போ தான் நீங்கள் திருமண முயற்சி அமைப்பு எல்லாமே வெற்றி அடையும். அது வரைக்கும் நார்மலாக இப்போ தொழில் அமைப்பு இந்த நேரங்களும் இந்த தனாதிபதியும் நீச்சம் அடைஞ்சிருக்காரு, பாக்கியாதிபதியும் அவர் தான் செவ்வா. அவர் நீச்சம் அடைஞ்சனால தொழில் ரீதியான விஷயங்கள்ல அப்படியே ஒரு போராட்டமான அமைப்பு தான் இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி பண்ணி வெற்றி அடைய அமைப்பு தான். சரிங்க சார், இந்தமாரி தடை தாமதம் இருக்குது, இதுக்கு என்ன தெய்வத்தை வணங்கலாம்? உங்களை பொறுத்தவரைக்கும் எப்போதும் அம்மன் வழிபாடு தான். ராசிக்கு 5 கூட ஒரு சந்திர பகவான் இருக்கல, சந்திரனாலே மகமாயி மாரியம்மன் காளியம்மன் துர்க்கையம்மன் அம்மன் வழிபாடு தான். எப்போதும் அம்மனுடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. அம்மா ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தான தர்மம் செய்கிறது, அம்மனுடைய வழிபாடு எடுத்துக்கிறது, தயிர் சாதம் தானம் வழங்குறது, இது போன்ற விஷயங்களை செய்யும்போது மீனராசிக்காரர்களுக்கு எதிலையுமே ஒரு சக்ஸஸ் ஆனது ஏற்படும். ஓகே, நன்றி, வணக்கங்க.